சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடுக்கும்போது நூறத்தனையா தருவேன்றார். ஏன்னா இந்த மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்குறதுக்காக இயேசு அனுப்பி சிறுவையில் மறித்து எல்லாம் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு உயிரோடு எழுந்த கிறிஸ்து சொல்கிறார், உலகம் இங்கே போய் சர்வ சிருஷ்டிக்கு அறிவிங்கன்றார். அவ்வளோ முக்கியமான மேட்டரை நம்ம ஒன்றும் இல்லை, இதுக்கு பற்றி நான் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லைன்னு நினச்சா அதை நம்ம கத்திர கனம் பண்ண மாதிரி இல்லை. அதுக்காக நாம் கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னை மதிக்கிற நீ, என்னுடைய உணர்வுகளை மதிக்கிற, என்னுடைய நோக்கத்தை மதிக்கிறாக நூறத்தனையாக உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் நித்திய ஜீவனையும் கொடுப்பேன்றாரு. கத்தட்டை வார்த்தைக்கு திருப்போம். மூன்று வேத பகுதிகளை நான் இன்றைக்கு வாசிக்கப் போகிறேன். அதன் அடிப்படையில் சில சத்தியங்கள் இன்றைக்கு சொல்லப் போகிறோம். மூன்று வேத பகுதிகள், மல்கியா 3:10, நீதிமொழிகள் 3:9-10, அப்புறம் லூக்காளுதின சுவிசேஷம் 6:38 ஆகிய மூன்று பகுதிகளும் வாசிக்கிறேன். மல்கியா 3:10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல்லவனிலே திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனும் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 3:9-10 ஆகிய வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 3:9-10, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உன் மடியில் போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கடந்த சில வாரங்களாக கிருபையில் வாழ்வது குறித்து போய்த்து வருகிறோம். கிருபையில் வாழ்வது குறித்து பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று. யூஆர் சேவ்டு பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த் என்று சொல்லுகிறார். சால்வேஷன் மட்டும் இல்லை, ரட்சிப்பு மட்டும் இல்லை, எல்லாமே கிரேஸ் த்ரூ ஃபெய்த் தான் நடக்குது. கிருபையினா என்ன? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தான் எல்லாமே நடக்கிறது. கிருபையினா என்ன? தேவன் நமக்காக செய்திருக்கிறவைகளெல்லாம் கிருபை என்று சொல்கிறோம். விசுவாசம் என்ன என்றால் என்ன? நாம் அதற்கு காட்டும் பிரதியுத்தரம், அவர் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் டு வாட் காட் இஸ் டன். கிருபை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்ளுகிறது. இதுதான் இதன் அடிப்படை போதனே. எல்லாமே அப்படி தான், தேவனுடைய கிருபை எல்லாம் கொடுத்து விட்டது, நாம் விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஆகவே தான் விசுவாசத்தை குறித்து அதிகமாக போதிக்கிறோம், கிருபையை குறித்தும் போதிக்கிறோம். ஏன்னா கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறோம், நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளணுன்றதையும் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறோம். இதில் பல உதாரணங்களை காண்பித்தேன், எப்படி கொடுத்ததை எடுத்துக்கொள்கிறதுன்னு. இந்த செழிக்கிற விஷயமும் அப்படி தான், ப்ராஸ்பெரிட்டின்னு வரும்போதும் அப்படி தான். கர்த்தர் ஒருவரையாவது தரித்திரத்தில் வாழ வேண்டும் என்று உண்டாக்கவில்லை, அதை அவர் வைக்கவும் இல்லை மனுஷனுக்காக. எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்புகிறார். மீட்பின் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வந்து உண்டாகும் முடியாதான் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்று பவுல் போஸ்தலன் அப்படியே சொல்லுகிறார். கலாத்தியர் 3:13-14, ஆதியில் மனுஷனை தேவன் ஏதேன் தோட்டத்தில் வைத்தபோது அவனுக்காக எல்லாத்தையும் செய்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அதிகமாக செஞ்சு வச்சார். ஒரு மனுஷனுக்கு வேண்டியதில்லை, ஏராளமாக அவனுக்கு மிகவும் அதிகமாக செய்து வைத்தார். பாவம் செய்தபோது அந்த தோட்டத்திலிருந்து அவன் விரட்டப்படுகிறான். அப்பேற்பட்ட தெய்வீக பராமரிப்பு, அவ்வளவு ஏற்பாடுகள் அவனுக்கு தேவன் அந்த தோட்டத்தில் பண்ணி வச்சுருந்தார். உலகம் முழுவதும் ஏதேன் தோட்டம் மாதிரி இல்லை, தோட்டம்ங்கிறது ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு இடம், இதுக்காக இவனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு இடம். அதை தேவன் அற்புதமாக ஆயத்தப்படுத்தி எல்லாம் இவனுக்கு ஹேபிட்டபிள் சுச்சுவேஷன் ஒன்று உண்டாக்கி அங்கே வைக்கிறார். அவனை வைத்து அங்கே அவன் பாவம் செய்தது நிமித்தமாக அந்த தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்படுகிறான். தோட்டம் நல்ல எல்லாம் விளைகிற இடம், பண்படுத்தப்பட்ட இடம், வெளியில் போய் இவன் பண்படுத்தி இனிமே ஆகணும். அது அன்றைக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், வெளியே போகும்போது அது ரொம்ப சோகமான நாளாக இருந்திருக்கும். இனிமே போய் அதை பண்படுத்தி இவன் விதைச்சி இவன் நட்டு இவன் தண்ணீர் பாய்ச்சி எல்லாம் பண்ணி இனிமே அது வளர்ந்து இனிமே அவன் சாப்பிடணும். வெளியே வந்தவொடனே அவனுடைய கரிசனை எண்ணத்தை பூசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோன்றது தான் பெரிய கவலையாக இருந்திருக்கும். இன்றைக்கி சாயந்தரம் சாப்பாடு எப்படிங்கிறது தான் பெரிய கவலை. ஏதேன் தோட்டத்தில் இருந்த வரைக்கும் அதை பற்றி யோசனையே கிடையாது. மீட்புன்னு வந்தபோது கர்த்தர் செய்த ஒரு காரியம் என்னன்னா, ஏதேன் தோட்டத்தில் எதையெல்லாம் இழந்தான மனுஷன் அதையெல்லாம் திருப்பி தருகிறது தான் மீட்பு. இதுதான் வேதவசனம் போதிக்கிற காரியம்.
இழந்து போனதிலே ஒரு காரியம் என்ன, பொருளாதார ஆசீர்வாதங்களை இழந்தான், அதையும் மீட்பு நமக்கு திருப்பி தருகிறது என்றுதான் வேதவசனம் போதிக்கிறது. பல விதங்களில் வேதவசனம் போதிக்கிறது. அப்போ மீட்பில் எல்லாத்தையும் கத்தர் கொடுத்துட்டார். ஆதியில் மனுஷனுக்காக எல்லாத்தையும் சிருஷ்டித்துட்டு அப்புறம் மனுஷனை உண்டாக்குனார். ஏன், மனுஷன் வரும்போது அவனுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கணும் ஏற்கனவேன்னு. அதுபோலவே இந்த ரெண்டாவது சிருஷ்டிப்பில், புது சிருஷ்டிப்பில், மீட்பில் மறுபடியும் தேவன் என்ன பண்ணார், ஆதியில் பண்ண மாதிரியே பண்ணார். எல்லாத்தையும் மீட்பின் மூலமாக மனுஷனுக்கு ஏற்படுத்திட்டு, மனுஷனுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் ஏற்படுத்தி வச்சுட்டு அப்புறம்தான் நம்ம வந்து அவருடைய குடும்பத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு. நம்ம கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டு அவருடைய குடும்பத்துக்குள்ளே சேர்க்கும்போது நமக்காக ஏற்கனவே எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். ஏதேன் தோட்டத்தில் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்ச மாதிரி இங்கே மீட்பின் மூலமாக புது சிருஷ்டிப்புகளுக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுட்டு தான் நம்மளை அப்புறம் கொண்டு வந்து அவருடைய குடும்பத்தில் சேர்க்குறாரு. நான் பிறக்க முன்னாடியே அவர் மறித்து கல்வாரி சிலுவையில் ஏன் பாவத்தை சுமந்து தீர்த்தி அசாபத்தை நீக்கி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் என்னை வந்து அழைக்கிறார். அப்புறம்தான் ஆவியானவர் ரெண்டு உள்ளத்தில் கிரியை செய்து கத்தருடைய குடும்பத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்து சேர்த்தார். நான் வந்து சேர்ந்தப்போ எனக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது ஏற்கனவே. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எல்லாமே ஏற்கனவே எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அப்போ நான் இன்றைக்கு செழிக்க வேணும் என்று சொன்னால், சிலர் சில வசனங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நான் வாசித்த இந்த மூன்று வசனங்கள் ஒரு சாம்பிளுக்காக வாசித்தேன். இந்த வசனங்களை வாசிக்கும் போது என்ன நினைக்கிறாங்க ஜனங்க, பாருங்கள் எப்படி சொல்லியிருக்குது, நம்ம கொடுத்தா கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரான் அப்படின்னு. அப்போ நம்ம கொடுக்கலனா அவர் கொடுக்க மாட்டார், நம்ம கொடுத்தா அதை பார்த்துட்டு ஓஹோ இவன் கொடுத்துட்டா நம்ம எதாவது செய்யணுமே அப்படின்னு செய்கிறாருன்ற விதத்தில் யோசிக்கிறாங்க. தப்பு, அது ரொம்ப சிம்பிளிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி அல்ல, நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டார், நான் பிறகுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எனக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுட்டார். அப்போ நான் கொடுத்ததுனால அவர் கொடுக்கல, அவர் கொடுத்ததுனால அதை எடுக்கிறதுக்கு நான் கொடுக்குறேன். எடுக்கிறதுக்கு நான் என் விசுவாசத்தை காட்ட வேண்டியதாக இருக்கிறது. அப்போ நான் கொடுப்பது என்பது என்னுடைய விசுவாசத்தின் செயலாக இருக்கிறது. நான் கொடுக்கறதுனால அவர் கொடுக்கல, அவர் ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிறாரு. நீ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இப்படி எடுக்கணுன்றார். அதனால தான் அந்த ஆள் இந்த ஹேண்ட் பம்ப்பு சொன்ன வனாந்தரத்தில் இந்த ஹேண்ட் பம்ப் இல்லையா, அந்த அடிகுழாய், அடிகுழாய்னு சொல்கிறது தான் கரெக்ட் வார்த்தை நினைக்கிறேன். தான் நான் ஒன்று யோசித்து வர வேண்டியதாக இருக்குது. இந்த அடிகுழாயை பாருங்கள், வனாந்தரத்தில் வச்சா அது சிஸ்டம் எப்படின்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் அடிக்க முடியாது. நீங்கள் அடித்ததுனால ஒன்றும் தண்ணி வந்துடாது. அங்கே தண்ணி இருந்தால் தானே வர்றதுக்கு. பூமி கடையில் நீங்களாக வச்சிங்க தண்ணியை, நீங்கள் ஒன்றும் வைக்கல, கத்தர் வச்சுருக்கிறாரு. ஆனால் அதை எடுக்க இருக்கிற தண்ணியை எடுக்கணும்னா இந்த பாத்திரத்தில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அடித்தா தான் மீதி இருக்கிற தண்ணி வெளியே வரும். நான் கொஞ்சம் தண்ணியை ஊற்ற மாட்டேன், இதை குடிச்சிட்டு போயிடுறேன்னா குடித்ததுக்கப்புறம் ஒன்றுமே மீறாது, அவ்வளோதான் அது. ஆனால் குடிக்கிறதுக்கு பதிலாக அதில் ஊற்றுனா எவ்வளோ வேணால் அடிச்சுக்கலாம், எத்தனை அண்டா வேணால் நிரப்பிக்கலாம், எத்தனை டேங்கை வேணால் நிரப்பிக்கலாம். அது சிஸ்டம் அப்படி வச்சுருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு வழங்குது சிஸ்டம் என்னன்னு. அப்போ நீங்கள் அடித்ததுனால ஒன்றும் தண்ணி வந்துடாது, உங்கள் அடிக்கிற அடியில் ஒன்றும் வந்துடலாது, அங்கே வச்சதுனால தான் வருது, வச்சதுனால தான் நீங்கள் அடிக்கிறீங்க. அப்போ நாம் கொடுப்பதுனால அவர் கொடுப்பது கிடையாது, அவர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுனால நான் எப்படி எடுக்கணுன்றதை எனக்கு சொல்லி தந்திருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், ஒருவர் கூட இந்த இடத்துல தரித்திரத்தில் வாழாதபடிக்கு தேவன் அவர் அவருடைய செழிப்புக்காக அற்புதமான வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லாரும் நன்றாக இருப்பதுக்கு வழியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்போ எல்லாரும் நன்றாக இருப்பது எப்படி? அதுக்கு தான் இந்த வசனங்கள்லாம் அதனால் அப்படி தான் வாசிக்கிறேன். எனக்கு கத்திர எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, நீ கொண்டு வா, நீ கொடு, அப்பொழுது ஒன்று கொடுக்கப்படும். கொண்டு வந்தீங்கன்னா வானத்தின் பல்வல திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். ஆசீர்வாதம் தண்ணியை ஊற்றுன்ற மாதிரி இருக்குது. இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை அந்த பம்பில் ஊற்றுனீன்னா நிறைய தண்ணி அடிக்கலான்ற மாதிரி இருக்குது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்னென்னா, அந்த வனாந்தரத்தில் வழி பிரயாணி கதை சொன்னேன் இல்லையா, அவனை மாதிரி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் அங்கே நின்று முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஊற்றுறதா வேணாமா, ஊற்றுறதா குடிக்கிறதா, ஊற்றிட்டு ஒன்றும் வரலன்னா என்ன பண்ணுறது? நான் சொல்கிறேன், சில அடிகுழாய்கள் வேலை செய்யாது, உண்மைதான். ஆனால் நான் சொல்கிறேன், கடவுளுடைய வார்த்தை வேலை செய்யாமல் போனதே கிடையாது. இது நம்ம வந்து வெறும் ஹேண்ட் பம்பை பற்றி பேசலை, வாட்டர் ஹேண்ட் பம்ப் இல்லை, இது வந்து வாட்டர் ஹேண்ட் பம்ப் இல்லை, இது வந்து நேற்றும் இன்றும் என்றைக்கும் வேலை செய்கிற பம்பு. இதில் ஊற்றுனா, இது சொல்கிறபடி ஊற்றுனா கண்டிப்பாக அடிக்க அடிக்க வந்துக்கிட்டே இருக்கும். ஏனென்றால் அவ்வளோ வச்சுருக்கிறார், அதனால தான் ஊற்றுன்னு சொல்லியிருக்கிறார். சரி, இன்றைக்கி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போகலாம். இதில் சில காரியங்களை பார்த்தோம். ஒன்று என்னென்னா, கொடுக்குற விஷயத்தில் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தோம். ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட், அவையில் எப்படி கொடுத்தான், முதலீட்டுகளையும் கொழுத்ததையும் கொண்டு வந்தான்.
அவன் கொண்டு வந்த அந்த ஆட்டுக்குட்டி மேலே கத்துறக்கு அவ்வளோ பிரியமா, அவர் என்ன ஆக்கி சாப்பிட போகிறாரு? அதை கிடையாது. அவர் எதை பார்த்து பிரியப்படுறாரு? இவன் இருதயத்தை பார்த்து பிரியப்படுறாரு. இருதயம் எப்படி இருக்குது இவனுக்கு? கடவுளுக்கு நான் கொடுக்க போகிறேன். கடவுளுக்கு நான் எப்படி கொடுக்கணும்? ஃபஸ்ட் அந்த பெஸ்ட்டை கொடுக்க போகிறேன். மந்தையில் போய் இருக்கிறதுலேயே அழகானதை எடுக்கிறான். காம்படிஷனில் விட்டால் எது வின் பண்ணணும்னு பார்த்து அந்த மாதிரி எடுக்கிறான். செலக்ட் பண்ணி இருக்கிறதுலே பெஸ்ட். ஐயோ இதை கொடுத்துடாத பண்ணுறாங்க வீட்டில், அதை தான் கொடுக்கணுன்றாங்க. ஏன்னா இதுதான் பெஸ்ட்டு. இல்லை இல்லை இதை வேணாம்ப்பா, அதை வேணா கொடு, கோயிலுக்கு தானே கொடுக்குற, அதை கொடு பரவாயில்ல, இது நம்ம வீட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, வச்சுக்கலாம், இது ரொம்ப நல்ல ஆட்டுக்குட்டி, வேணாம் இதைத்தான் கொடுக்குறேன்றான். ஏன்னா எது எனக்கு ரொம்ப முக்கியமாக தோணுதோ, எது எனக்கு ரொம்ப அருமையாக தோணுதோ, அதைத்தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டை கடவுள் கொடுக்கணும்னு ஃபஸ்ட் அந்த பெஸ்ட்டாக கொண்டாடுறான். கடவுள் அதை பார்த்து பிரியப்படுறாருடைய காணிக்கையை அங்கீகரித்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டை பற்றி பேசணும். கத்தரை எப்படி கனம் பண்ணுறதுன்றதையும் பேசணும். பொருளால் கனம் பண்ணுறது எப்படி? பொருளை கொடுப்பதனால். தாய் தப்புனுங்க நம்ம கொடுக்கும்போது, அவர்களுக்கு செய்ய வேண்டியது செய்யும்போது கத்தருக்கே கொடுத்ததாக கத்தர் நினைக்கிறார். கத்தரை கனம் பண்ணதான் நினச்சி ரெண்டு பெரிய ஆசீர்வாதங்கள், நீடித்த ஆயுஷும் ப்ராஸ்பரிட்டியும் கொடுக்குறார் நமக்கு. அப்படியே வாக்கு பண்ணியிருக்கிறார், தகுப்பனு தாயும் கனம் பண்ணுவாயாக, உன் நாட்கள் நீடித்திருக்கும், நீ நன்றாகவும் இருப்பாயின்றார். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எதுக்கு? ஏன்னா அதை அவ்வளோ பெரிய மேட்டராக நினைக்கிறார் அவர். அவர் பார்வையில் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. குடும்பங்கள் நல்லா இருக்கணும், அதன் அடிப்படையில் தான் சமுதாயமே வளரணும்னு வச்சுருக்கிறாரு. அப்போ குடும்பத்தை நாசமாக்கக்கூடாது, குடும்பம் வளர்கிறதுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் அவர் சொல்கிறபடி செய்து அவர் சொல்கிறாரு, நீ என்ன கனம் பண்ணுற, நான் உன்னை கனம் பண்ணுவேன்றார். கர்த்தர் மனுஷரை எப்படியெல்லாம் கனம் பண்ணுறாரு தெரியுமா? வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இது எப்படி நாம கர்த்தரை கனம் பண்ணணும், அவர் எப்படியெல்லாம் நம்ம கனம் பண்ணுறாரு. பெற்றோருக்கு கொடுக்குறோம், நமக்கு ஆவிக்குரியத்தில் போதிக்கிறவர்கள் கொடுக்குறோம், சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடுக்குறோம். சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடுக்கும்போது நூறத்தனையாக தருவேன்றார். ஏன்னா இந்த மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்குறதுக்காகவே இயேசு அனுப்பி சிறுவையில் மறித்து எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணிட்டு உயிரோடு எழுந்த கிறிஸ்து சொல்கிறார், உலகம் இங்கே போய் சர்வ சிருஷ்டிக்கு அறிவிங்கன்றார். அவ்வளோ முக்கியமான மேட்டரை நம்ம ஒன்றும் இல்லை, இதுக்கு பற்றி நான் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லைன்னு நினச்சா அதை நம்ம கத்தரை கனம் பண்ண மாதிரி இல்லை. அதுக்காக நாம் கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னை மதிக்கிற நீ, என்னுடைய உணர்வுகளை மதிக்கிற, என்னுடைய நோக்கத்தை மதிக்கிறாக நூறத்தனையாக உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் நித்திய ஜீவனையும் கொடுப்பேன்றாரு. இப்படி கத்தரை கனம் பண்ணுறது குறித்து பார்த்தோம். இப்போது அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். இன்னொரு ஆஸ்பெக்டாக காண்பிக்க போகிறேன். இந்த மூன்று வசனங்கள்லையுமே இன்னும் இதை போன்ற வசனங்கள் அநேகம் இருக்குது, வாசிக்க நேரம் இல்லை. இன்னும் ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லப்பட்டிருக்குது, அதை ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுறோம் நம்ம, அதை சொல்கிறதே கிடையாது நிறைய பேர். அதைத்தான் இன்றைக்கு கவனம் செலுத்த போகிறோம். அது என்னென்னா சொல்கிறார், தசம் பார்த்து கொண்டு வரும்போது இளங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள்ன்றார். இந்த இடங்கொள்ளாமற் போக மட்டும்ன்ற கான்செப்ட், ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? இடங்கொள்ளாமற் போக நான் கேட்டதே இல்லை. நான் கிறிஸ்தவ சபையில் தான் இருக்கிறேன், பிறந்ததுலேருந்து இருக்கிறேன் நான். இதை சொல்லவே இல்லை பாருங்கள், உன் பொருளாலும் விளைவின் எல்லாம் முதற் பொருளாலும் கத்தரை கனம் பண்ணு, அப்பொழுது களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆலையில் திராட்சரசம் புரண்டோடும். இந்த பூரணமாய் நிரம்பும் புரண்டோடும் என்றது அப்படியே கடகரன் வாசித்து போயிடுவாங்க, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி போயிடும். அது நிறுத்தி என்னன்னு சொல்லவே மாட்டாங்க, அதை விரிவாக்கி சொன்னதே கிடையாது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுங்கள்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிலாம் நான் வாசித்துருக்கிறேன், ஆனால் கடகரன் வாசிக்க சொல்லுவாங்க. நிறுத்தி கேள்வி கேட்டால் கேள்வியெல்லாம் கேட்காத, போ வாசிக்கணுவாங்க. இப்படியே வாசித்துட்டு போயிட்டோம், என்னன்னே வழங்கலை. ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டமை நாம் விட்டாச்சு. விட்டதுனால ஒரு பெரிய இழப்பு தான் என்று சொல்ல வேணும் நமக்கு. இதெல்லாம் நான் போய் வெளியில் படிக்கிற காலங்களில் வெளி நாட்டுக்கு போன பிறகு தான் கற்றுக்கிட்டேன். இந்த நாட்டை விட்டு வெளியே போனால் தான் கற்றுக்க முடியுது இதெல்லாம். இங்கே உள்ளே இருந்தால் நான் என்ன ஆயிருப்பேன்னு யோசித்து பாருங்கள், நீங்கள் என்ன ஆயிருப்பீங்கன்னு யோசித்து பாருங்கள். அதுக்கு பேரில் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது இதை பற்றியெல்லாம். வெளியில் போன பிறகு தான் எனக்கு, ஐயோ பைபிள் இப்படி சொல்கிறாங்களேன்னு. அங்கே போய் பார்த்தா கதையே வேறு மாதிரி இருக்குது. இதை நல்லா அழுத்தி சொல்கிறாங்க அவங்க. சொல்லும்போது ஜனங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆசீர்வதிக்கப்படுறதை பார்த்துருக்குறேன். இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறதை பார்த்துருக்குறேன். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை பார்த்துருக்குறேன். பெரிய காரியங்கள் அவர்கள் செய்கிறத பார்க்குறேன், எல்லாம் பார்க்குறேன். ஆனால் இவங்க வந்து எதையோ பற்றி பெருமை பாராட்டுறாங்க, தங்களுடைய வறுமையை பற்றி, இல்லாததை பற்றி, தங்களுக்கு ஒன்றும் இல்லைன்றத பெருமையாக நினைக்கிறாங்க. அதனால் ஒன்றும் இல்லாதனால மோட்சத்துக்கு இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் கொடுத்துருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் இந்த பூமியில் கத்தருக்காக, கத்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக இவங்களை காட்டில் ரொம்ப அதிகம் செய்கிறவங்கள போல தோணுது எனக்கு. இதெல்லாம் பார்த்து பரிசீலித்து இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு இதை கற்றுக்கொண்டது பிறகு தான் நான் இப்போ உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். இந்த காரியத்தை கவனிக்க வேண்டும். வேதத்தில் இப்படி சொல்லியிருக்குது, இடங்கொள்ளாமல் போக மாட்டேன் ஆசீர்வதிப்பேன். அது உண்மையா?
அது இந்த காலத்தில் சாத்தியமா, இந்த வாழ்க்கையில் சாத்தியமா, இது கடவுளுடைய வார்த்தையாக இருந்தாலும் இது நிஜமாக இருக்கணுமே, இது நமக்கு சாத்தியமா? களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்புமா? ஆலைகள் திராட்சரசம் புரண்டு ஓடுமா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில் கொண்டு வந்து போடுவார்கள்ன்ற அனுபவிச்சிருக்கிறீங்களா? அதை அனுபவிக்க முடியுமா? அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். முதலாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். இங்கே எப்படி இந்த காரியம் போதிக்கப்பட்டால்தான் இது நடக்குங்கிறத முதல்ல காண்பிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல எப்படி இது நடந்ததுங்கிறத உதாரணமாக காண்பிக்கிறேன். ரெண்டு தான் காண்பிக்க போகிறேன். போதிக்கப்பட்டால் தான் அது நடக்கும். எதுக்குமே போதனை அவசியம் பாருங்கள். விசுவாசம் கேள்வியினால் வரும். ஜனங்க இதை பற்றி கேள்வியே படலைன்னா பிரயோஜனமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, 100 கோடி உங்களுக்காக யாரோ டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாலும் எந்த பேங்க்கில் எந்த அக்கௌண்ட் நம்பர் இல்லைன்னு தெரியலன்னா நீங்கள் அதில் 1 நயா பைசா கூட உபயோகப்படுத்த முடியாது. பட்டினி கிடந்தே சாகலாம். அதில் 1 நயா பைசா கூட உங்களுக்கு பயன்படவே செய்யாது. ஏன்னா எந்த அக்கௌண்ட்னு தெரியாது, எந்த பேங்க்குன்னு தெரியாது. தெரிஞ்சாதானே, நாலெட்ஜ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இந்த அறிவு ரொம்ப முக்கியம் பாருங்கள். என்ன நமக்கு கொடுத்துருக்கிறார், என்ன வச்சுருக்கிறார், என்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் இது காரியம் முதல்ல பார்ப்போம். எப்படி இதை போதிச்சாலும் அது நடக்குங்கிறத நான் எடுத்து காண்பிக்க போகிறேன். இதை பற்றி போதனைகள் எவ்வளோ அவசியம்னு பார்க்கணும். 1 சாமுவேல் 22 திரும்புவோம். 1 சாமுவேல் 22 தாவீதினுடைய கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். தாவீது எப்படி கோலியாத்தை கொன்றான்னு. கொன்ற பிறகு சவுலுக்கு ரொம்ப அவன் மேலே பொறாமையும் எரிச்சலும் வந்துடுச்சு. ஏன்னா ஜனங்கள்லாம் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு ராஜாவுக்கு இந்த சின்ன பையன் வந்து ஒரே நாளில் இவ்வளோ பெரிய ராட்சதனை சாக அடிச்சுட்டு இவ்வளோ பெரிய பேர் வாங்கி கடைசியில் அவன் ராஜாவாகிடுவான் போல் இருக்குதே, நம்மளை இறக்கி விட்ருவாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பெரிய பொறாமை எரிச்சல் வந்து இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், கொன்னே போட்டணுன்னு விடக்கூடாதுன்னு தேடிட்டுருக்கிறான். வேறு யாராவது தேடினா பரவாயில்ல, ராஜா தேடும்போது முழு இராணுவமும் தேடுது. வீரப்பன் வேட்டை மாதிரி இந்த வேட்டை நடந்துட்டு இருக்குது. தாவீது வேட்டை, தாவீதை பிடி கொல்லணும்னு ஆள் அனுப்பிச்சு தேடிட்டுருக்கிறாங்க பாருங்கள். இவன் ஒரு கொகையாக ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், காட்டுக்குள்ளே ஒளியிறான், எங்கேயோ நாட்டை விட்டே வெளியே போகிறான், இப்படியெல்லாம் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அப்படி காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை பாருங்கள். தாவீதா விட்டத்தை வித்து தப்பி, ஏன்னா தாவீதை வந்து சாமுவேல் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். இன்னும் அவன் ராஜாவாக ஆகலை, இவன் தான் ராஜாவாக இருக்க போகிறான்னு அபிஷேகம் பண்ணிட்டார். ஒருவேளை சவுல் காதுக்கு அது எட்டியிருக்கலாம், எல்லோரும் பேசிக்கிறாங்க இதில் வேறு இவன் பெரிய ஹீரோ ஆகிட்டான் கோலியாத்தை ஜெயித்ததன் மூலமாக, அதனால தான் இவ்வளோ பெரிய எரிச்சல். ஆகவே சவுல் அன்றைக்கு ராஜாவாக இருந்தான், தாவீது ராஜாவாக ஆக போகிறவன், ராஜாவாக இருக்கிறவனுக்கு ராஜாவாக ஆக போகிறவன் மேலே பெரிய எரிச்சல். அவன் ஒழிச்சு கட்டணும்னு பார்க்குறான். தாவீது ஓடி ஒழிகிறான். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி 22:1 அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடி கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போகிறான். எப்படி அவனுடைய ராஜ்யத்தை அவன் உண்டாக்குகிறான் என்பதை இங்கே நாம் வாசிக்கிறோம். எப்படி ஆரம்பிக்கலாம், அவனுடைய ஸ்டார்டிங் எப்படி இருந்தது? எப்படி இருந்ததுன்னா போய் ஒரு கூட்ட ஜனம் இவனை ஃபாலோ பண்ண வருது. போய் ஒளிகிறான், ஒளிஞ்சு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இவன் பின்னால் வருது பாருங்கள். யார் அவர்கள்? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு பாஸ்டர் மாதிரி ஒரு ஐட்டாக இருப்போம். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒரு 4 பேர் இருந்தாலே தலைவலி தாங்காது. 400 பேர் இப்படி இவன் கும்பலில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. 400 பேர் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்குதா பாருங்கள் பைபிளில். அது ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் எதுவுமே சரியாக போகிற ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டமாக இருக்குது. எல்லாரும் லாஸ்ட்டில் ஓடிட்டுருக்குறாங்க. ஒருத்தனும் ஒரு செழிப்பாக இல்லை, ஒரு நல்லா இல்லை. எல்லாம் கேட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட்டு தான் இருக்குது, சந்தோஷம் இல்லை, முறுமுறுப்பு தான் இருக்குது. கடன் பட்டு கிடக்கிறான், எல்லாம் வந்து கடனை வந்து கேட்க போகிறாங்கன்னு ஓடி ஒளி இருக்கேஸ். இவனோட சேர்ந்து ஒழிஞ்சிட்ருக்காங்க எல்லோரும். ஏன் இவனிடத்தில் வந்தாங்க எல்லோரும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவன் வந்து அப்பேற்பட்ட ஒரு ராட்சசனை வீழ்த்திட்டான். இவன் யா எல்லாரும் பார்த்து பயந்த ஒரு ஆளை இவன் தோற்கடிச்சிட்டான். இப்போது வாழ்க்கையில் தோல்வி தோச்சி தோத்துக்கிட்டே இருக்கிறவன், பயந்துக்கிட்டே இருக்கிறவன், நணுங்கிட்டே இருக்கிறவன், பிரச்சனைகளை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கிறவன்லாம் பார்க்குறான். அடே அப்பா, இப்படி தான் ஒரு ஆள் நமக்கு வேணும். நமக்கு கத்தவர் வர அவர் என்னமோ வித்தையை வச்சுருக்கார். அவர் இவ்வளோ பெரிய ராட்சசன்னு, இவ்வளோ பையன், 16 வயசு பையன் அடித்து கொண்டு விட்டானே, ஒரே சின்ன கோலில் காலி பண்ணிட்டான். இவன் ஒரு பெரிய ஆளாக இருப்பான் போல இருக்கு. இவங்கிட்ட இவன் வித்தையை நம்ம கற்றுக்கணும்,
நாம ஒடுக்கப்பட்டவர்கள், கடன் பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சரியா போல, தோல்வி மேல தோல்வி, நஷ்டத்தின் மேல நஷ்டம், கஷ்டத்தின் மேல கஷ்டம். நமக்கு சாதாரண லீடர் தேவையில்லை, இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் தேவை. இந்த ஆளை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இந்த ஆள் ஏதோ வச்சிருக்கிறாரு, பையில் ஏதோ ரகசியத்தை வச்சிருக்கிறாரு, அவர் கையில் நம்ம கற்றுக்கலாம். ஏனென்றால் அவர் நம்மையும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியின் பாதையில் நடத்துவார் என்ற நம்பிக்கையில் தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இவனிடத்தில் வந்து சேர்றாங்க. அதான் பேக்ரவுண்டு. வந்து சேர்றாங்க. 400 பேருக்கு இவர் பாஸ்டர் மாதிரி ஆகிறாரு. இப்படி தான் இவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. இதிலிருந்து தான் அவன் ராஜாவாகணும், ஒரு பெரிய தேசத்தையே ஆளணும். முதல்ல இந்த 400 பேரை இவன் எப்படி ஆள்றான்றதை பொறுத்து தான் தேசத்தை எப்படி இவன் ஆள போகிறான்றது இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த 400 பேரை எடுத்து அவன் என்ன பண்ணான்னு யோசிக்கிறீங்க நீங்கள்? அவனுடைய பின்னணி என்ன? கோலியாத்தை ஜெயித்தான். ஒருவேளை அதுதான் இவங்களை இன்ஸ்பயர் பண்ணி அதனால தான் 400 பேர் இவனோட வந்து சேர்ந்துருக்கலாம். இவன் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி நினச்சி இவனை ஃபாலோ பண்ணலாம், இவன் இந்த மாதிரி ஜெயத்தை நமக்கும் இவன் கற்றுக் கொடுப்பான், எப்படி எடுக்கிறதுன்னு, கடவுள் பேரில் இவனுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்லாம் யோசித்து தான் வந்து சேர்ந்துருப்பாங்க. சும்மா ஒன்று 400 பேர் வந்து வந்து சேர்ந்துட மாட்டாங்க. 400 பேர் இந்த இவ்வளோ சின்ன பையனை வந்து சேர்ந்துருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய காரியம்தான். அவன்கிட்ட எதையோ கண்டுட்டாங்க அவங்க, அது நமக்கும் வேணுங்கிறதுனால தான் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அவன் அவர்களுக்கு என்ன கொடுத்துருப்பான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்ன கொடுத்துருப்பான்ங்கிறத அவனுடைய சங்கீதங்களை வாஸ்து பார்த்திங்கன்னா விளங்கும். சங்கீத புஸ்தகம் வந்து அவனுடைய பாட்டு புஸ்தகம். அவனுடைய பாட்டு புஸ்தகத்தில் முதலாவது பாட்டில் பாடலில் முதலாவது சரணத்தில் முதலாவது வரியில் முதலாவது வார்த்தை இங்கிலீஷ் லாங்குவேஜில் எடுத்திங்கன்னா பிளஸ்டுன்னு தான் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது பிளஸ்டு இஸ் த மேன் அப்படின்னு ஆரம்பிக்குது. தமிழில் அது அப்படியே வருது பாருங்கள். சங்கீதம் ஒன்று திருப்புங்க, அவன் என்ன போதிச்சான் பாருங்கள். ஆங்கில வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ்டுன்ற வார்த்தையில் தான் வருது. அதனால தான் நான் சொல்கிறது சங்கீதம் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பிளஸ்ஸிங் மேன்யல். அது ஒரு வின்னர்ஸ் மேன்யல் மாதிரி. சங்கீதம் வந்து வெற்றி வாழ்க்கைக்கான ஒரு கைடு மாதிரி. அது அதில் ஃபுல்லாக சப்ஜெக்டே வந்து பிளஸ்ஸிங், த பிளஸ்ஸிங் ஆஃப் த லார்ட் தான். கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்கு வந்து கிடைக்கிறதுன்றது பற்றி தான் அவன் பேசுகிறான் பாருங்கள். சொல்கிறான், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் எல்லாம் சொல்லுங்க பாக்கியவான். பாக்கியவான்னா என்ன? பாக்கியவான்னா ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுது, ஃபார்ச்சுனேட். சிலர் அதை எப்படி மொழிபெயர்க்கிறாங்க ஈஸி வார்த்தையில், லக்கி. நான் லக்கின்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா லக்குன்றது இவ்வளோ பேர் வந்தீங்க லாட்ரி நடத்தினோம்னா ஒரு ஆளுக்கு தான் உழும், மீதி பேரெலாம் ஒன்றும் கிடைக்காது. நீங்கள்லாம் காசை போடுவீங்க, ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். நான் அதனால் லக்கை பிரசங்கம் பண்ணுறது இல்லை, ஏன்னா மீதி பேரெலாம் என்ன பண்ணுவாங்க. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுறது லக்கு இல்லை, நான் பிரசங்கம் பண்ணுறது ஆசீர்வாதம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கடைசி ஆளுக்கும் கிடைக்கும். இதுக்கு ஒரு ஆள் கூட விதிவிலக்கு இல்லை, யாருக்கும் கிடைக்காம போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இங்கே ஆசீர்வாதத்தையே நான் ருசி பார்த்தது இல்லைன்னு சொல்கிற ஆளுக்கு கூட நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் உண்டு, உங்களுக்கும் அது உண்டு, நீங்களும் அதை பெற்று அனுபவிக்கலாம். தேவன் தான் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார், அவர் தான் என்னுடைய சோர்ஸ் என்கிறத ஆணித்தரமாக சொல்கிறான். நான் தாழ்ச்சி எப்படி அடைய முடியும்? நான் தாழ்ச்சி அடையவே முடியாது. ஏன்னா அவரிடத்துல தான் எனக்கு எல்லாம் வருது. நான் தாழ்ச்சி அடைஞ்சேன்னா அவர்கிட்ட இல்லாமல் போயிடுச்சுன்றது மாதிரி ஆகிடும். அவர் தான் எனக்கு கொடுக்குறவராக இருக்கிறதுனால அவர்கிட்ட ஒருபோதும் எந்த சூழ்நிலையும் குறைவே இல்லை என்பதனால எனக்கும் எப்போதும் குறைவே இருக்காது என்று சொல்கிறான்.